யானை. யானைன்னா எல்லாருக்கும் அவ்வளோ இஷ்டம். எவ்வளோ வயசானாலும் யானைன்னு சொன்னால் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. சின்ன வயசுலேருந்தே கதைனா யானை வேணும், கார்ட்டூன்னா யானை இருக்கணும், பொம்மைன்னா கூட அதில் கண்டிப்பாக யானை இருக்கணும். கோயிலுக்கு சாமி கும்பிட போனதை விட யானை பார்க்க போன டைம்ஸ் தான் நிறையவே நிறைய. அவ்வளோ ஈர்ப்பு அந்த யானை மேலே. இந்த கதையும் ஒரு யானை சம்மந்தப்பட்ட கதை தான். யானை டாக்டர் ஜெயமோகன் சரோட சிறுகதை தொகுப்பான அறம்ன்ற புத்தகத்தில் இருக்க ஒரு சிறுகதை தான் யானை டாக்டர். ஆனால் அதுக்கப்புறம் யானை டாக்டர் அவ்வளோ பிரபலம் அடைஞ்சதுனால அதை மட்டுமே தனி புக்காக பிரிண்ட் பண்ணி போட்டுட்டாங்க. மலையாளத்தில் கூட ஆன டாக்டர் அப்படின்ற பேரில் இந்த கதை வெளிவந்திருக்கு. சரி, கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதையோட ஹீரோவை பார்த்துடுவோம். இவர் கதையில் மட்டும் இல்லை, நிஜத்துலையுமே சூப்பர் ஹீரோ தான். டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி, யானை டாக்டர். இவரோட ஒர்க்ஸை கண்டிப்பாக இந்த ஷார்ட் வீடியோக்குள்ளே என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் முக்கியமான விஷயங்களை நான் மென்ஷன் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க யானையை பற்றின கைட்ஸ், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கோயில் யானைகளுக்கான கேம்ப், அப்புறம் மதம் பிடிக்கிற யானைகளுக்கு இல்லை ரொம்ப வைலண்ட்டாக இருக்க யானைகளை டார்ட் வச்சு பிடிக்கிற எல்லா மெத்தட்ஸும் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். யானைகளுக்கு கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தினது இவர் தான். 1953லேருந்து 56க்குள்ளே 18 எலிஃபென்ட்ஸை இவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காரு. அதில் 12 எலிஃபென்ட்ஸ் வேடர்களால் கொல்லப்பட்டதுன்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வேர்ல்டு வைடில் இருக்க யானை பற்றின ரிசர்ச் மெட்டீரியல், ஆர்டிக்கல் இதில் எல்லாத்துலேயும் 90% ஆஃப் ஒர்க்ஸ் இவரோட கான்ட்ரிபியூஷனால் ஆனது தான். நீங்கள் வைல்டு எலிஃபென்ட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் சொல்கிறேன். 1998ல் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு மூணு ஸ்டேட்லேயும் 28 பேர்கிட்ட கொன்ன ஒரு யானையை பார்த்தோன்னே சுட்டுடுங்கன்னு கேரளா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. அதன்படி அவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இதை ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவ்வளோ புல்லட் காயமும் வாங்கிட்டு அது தமிழ்நாட்டுக்குள்ளே தப்பிச்சு ஓடி வந்துடுச்சு. கூடலூர்க்குள்ளே வந்து இன்னும் ரெண்டு பேரையும் கொன்னுடுச்சு. மூணு ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டையும் தண்ணி காமிச்ச அந்த யானையை ரொம்ப சாதுரியமாக டார்ட் யூஸ் பண்ணி பிடிச்சாரு டாக்டர் கே. அது மட்டும் இல்லாமல் அது முதுமலையில் கூட்டிகிட்டு வந்து அந்த புல்லட் காயத்துக்கெல்லாம் ட்ரீட் பண்ணி அது கும்கியா மாற்ற ஹெல்ப் பண்ணார். அதனால அந்த யானைக்கு இவர் பேரே வச்சிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி முதுமலையோட மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் எலிஃபெண்ட் மூர்த்தி. இப்போ ஸ்டோரி டைம். ட்ரிங் ட்ரிங் அப்படின்னு ஒரு பழைய கால லேண்ட்லைன் ஃபோனோட சவுண்டில் தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபோன் அட்டன் பண்ண போகிறார்ல அந்த IFOS ஆஃபீஸர் கூட தான் அந்த கால பணியில் புல்லட் சவுண்டில் டாப் ஸ்லிப்போட பழைய கால பிரிட்டிஷ் குதிரை ரோட்டில் நம்ம வரோம் அப்படின்றத ஊருக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்க அந்த லங்கூர் குரங்கெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக யானை டாக்டர் மீட் பண்ண போகிறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க, அவர் சாதாரண தாத்தா தான். ஆனால் இந்த காட்டில் அவரை பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாரோட ஃபேவரேட்டும் அவர் தான். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நேராக ஓடி வந்துடுவாங்க. அது ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ட்ரைப்ஸாக இருக்கட்டும், ஏன் அனிமல்ஸாக கூட இருக்கட்டும். ஒரு சில இன்சிடென்ட்லாம் நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அது எனக்கு நிஜமாகவே வார்த்தையில் சொல்ல முடியல. ரொம்ப டேஞ்சரஸ்னு நம்ம நினைக்கிற சென்னாயெல்லாம் அவர் ஒரு கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. அவர் சொன்னார் அப்படின்றதுக்காக ஒரு காட்டியான கூட்டமே ஒரு யானையை இவர்கிட்ட விட்டுட்டு விலகி நின்று வெயிட் பண்ணுறதெல்லாம் கனவுல கூட என்னால் யோசித்து பார்க்க முடியல. இவரோட காடை பற்றின புரிதல் மட்டும் இல்லை, வாழ்க்கையை பற்றின புரிதல் பிரம்மிப்போட உச்சம். அது மட்டும் இல்லை, இவருக்கு லிட்ரேச்சர் மேலே இருக்க நாலெட்ஜ் யார் சாமி இவருன்ற ஃபீலுக்கு உங்களை கொண்டு போயிடும். இந்த கதையோட தொடக்கத்தில் எந்த புழுவெல்லாம் பார்த்து IFOS ஆஃபீஸர் அருவறுப்பு பட்டாரோ அதே புழுவை கையில் எடுத்து வச்சு குழந்தையாட்டம் கொஞ்சம் பொழுது அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக டாக்டர் கே தான் இருக்கார். இந்த கதையை நான் வாசிச்சு முடிச்சுட்டு இந்த கதைனால நான் இவரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இவ்வளோ பெரிய மனுஷனை இந்த கதையில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. ஃபைனலி இந்த கதை ஏன் வாசிக்கலான்றதுக்கு ரீசன் சொல்கிறேன். உங்களுக்கு காடு பிடிக்குமா, காட்டுக்குள்ளே இருக்க அட்வென்ச்சர்ஸ் பிடிக்குமா, காட்டில் ரைட் போகிறது ரொம்ப பிடிக்குமா, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நிறைய வைல்ட் அனிமல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியணுமா, நமக்கும் காட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா, கண்டிப்பாக இந்த ஸ்டோரி படிங்க.
நிறைய இடத்துல தேட்டராக இருந்தால் எந்திரிச்சு விசில் அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபைனலாக முடிக்கும்போது பேசாமல் ஐஎஃப்ஓஎஸ் ஆஃபீஸர் ஆகிடலாமோன்னு கூட தோணும். இந்த புக் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜெயமோன் சார் வெப்சைட்லேயே இருக்கு, லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போயிடுறேன். டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். யானை டாக்டர்.